ஆர் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க என்னோட நண்பனோட வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இணைந்திருப்பது ரெட்ரோ சுற்று. ஓகே, போன வாரம் எபிசோட்ல ரஜினி சொல்லியிருந்தார், அதாவது 12 பேரோட போட்டிகள், அதாவது 12 பேர் பாடி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறது மீதி இருக்க அந்த 12 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். இன்றைய தினமும் எங்களுடைய கிங் மேக்கராக அமர்ந்திருக்கும் பரத்வாஜ் சார் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். எங்களோட அடுத்த ஜட்ஜ், ஸ்பெஷல் ஜட்ஜ் பிரேமண்ணா, வணக்கம். வணக்கம். இப்போ எங்களோட அடுத்த ஜட்ஜ் அம்சத்தோனி அக்கா, வணக்கம். வணக்கம். எங்களோட டீம் லீடர்ஸ், அவங்க தான் வந்து இத்தனை நிகழ்ச்சிகள்லையும் இந்த குழந்தைகளை மோட்டிவ் பண்ணி, எலிமினேஷனுங்கிறது ஒரு சின்ன பார்ட் தான் அப்படின்றத மனதில் புகுத்தி அவங்கள வளர விட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய டீம் லீடர்ஸ். ராயண்ணா, வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். நானே ரெட்ரோ, எனக்கே ரெட்ரோவா? தயாபரன் அண்ணா, ரொம்ப ஸ்டைலிஷ்டாக இன்றைக்கு வந்திருக்காரு. மனோஜ் அண்ணா, வணக்கம். வணக்கம். இன்றைய தினமும் அவர்களுடைய இசையின் மூலம் பிரம்மாண்டமாக்க வந்திருப்பாங்க. எங்களுடைய இக்பால் அண்ணாவின் தலைமையிலான சிதாரே இசைக்குழு. முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராரு ஹேட்டன்ல இருந்து டினோஷன். நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக ரீச் ஆனீங்க, ஆனால் இந்த பாட்டுக்கு தேவையான பவர் வாய்ஸில் கொஞ்சம் குறைவாக இருந்ததாக நான் ஃபீல் பண்ணேன். உங்களால் முடிஞ்சளவு மேக்ஸிமம் நீங்கள் த்ரோ கொடுத்து தான் பாடியிருக்கீங்க, ஆனால் இந்த பாட்டுக்கு அந்த எனர்ஜி காணாது. ரேமண்ணா, நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? ஓப்பனாக, இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாடிருந்தீங்க நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். மற்றபடி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வரதோ அச்சோ, சொல்லுங்கள். நல்ல முயற்சி.
அவங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமாக வந்து இந்த ஜட்ஜஸ் சொல்கிற பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சு எனக்கு. அம்சத்தனி அக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 6 6 வேமண்ணா 6 பரதோ அச்சோ 6 18 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. ஓகே, உங்களோட டீம் லீடர் யார்? டினோ சண்டைக்கு பெர்ஃபார்ம் பண்ணது ஜஜர் சொன்ன மாதிரி இன்னும் வாய்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணி அவர் இப்போதான் பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அந்த ப்ராப்ளம்னா ஏற்கனவே பாடின சாங்ஸ்லேயும் இருந்தது. இப்போ மெது மெதுவாக தான் அந்த ஓப்பன் பண்ணி பாடுறார். ஆனால் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணது போதாது, ஆனால் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வந்து இன்னும் அழகாக செய்யலாம். இந்த நிகழ்ச்சியோட இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக பண்ணுறதுக்காக வந்திருக்காரு கொழும்பிலிருந்து யுகேந்திரன். Sweetheart, you love me. Senorita, I love you. My sweetheart, you love me. Alago, alage, adilo, urave, arige, irindu, navikum, manadu. Senorita, I love you. My sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. Alago, alage, adilo, urave, arige, irindu, navikum, manadu. Senorita, I love you, my sweetheart, you love me. Pa 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 la 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 la, hey hey hey, du 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 du. Premanna, solunga. Overall, the part, la ulla விஷயங்கள பாடுனீங்க, இன்னும் நல்லா பாடலாம். இன்னும் அக்கா லஹர லஹரம் வர்ற இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்க. எல்லா பாட்டுலயும் இது பிரச்சனை தொடராம இருக்கணும், அதை பார்த்து திருத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு குரல் இருக்கு, குரல் வளம் இஸ் வெரி நைஸ், நல்ல குரல் வளம். ஆனா இவங்க சொல்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம், உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமா பாட்டுல. வாழ்த்துக்கள். இப்போ நாம உங்களுடைய டீம் லீடர் யாரு? யுகேந்திரன் வந்து எந்த பாட்டை கொடுத்தாலும் பாடிடுவான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். அடுத்தது அவனுக்கு இந்த உச்சரிப்பு, அதை நான் ட்ரை பண்ற கட்டம் நாங்க பார்ப்போம் என்ன கட்டம். அடுத்த தடவை நீங்க சொல்லி கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு பாட்டு, சும்மா சொன்னேன். இப்பயும் கோவப்பட்ட எலும்பு எதுவும் போயிடாதீங்க. என்னால் மியூசிக் சம்மந்தமான விஷயத்தையும் அந்த அது சம்மந்தமானது தான் என்னால் செய்ய முடியும். இதுக்கப்புறம் நான் டாக்டர் வேலையும் பார்க்கணும்னு சொன்னால் நான் இதில் இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான அர்த்தம் இல்லை. இல்லை நீங்க சாரி சாரி. ஓகே, இப்போ நாம யுகேந்திரனுக்கு விஷ் பண்ணி அனுப்பிடலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க பசரையில இருந்து நிவேதினி. I'm
பாடல்ல இருக்கிற தமிழ் உச்சரிப்புகள் முழுக்க முழுக்கவே நீங்க கவனம் செலுத்தணும் அம்மா. இனி வரும் பாடல்கள்ல வடிவா உச்சரிப்புல கவனம் செலுத்துங்க. சஸ்டெயின் நிக்கிற இடத்துலதான் உங்களுக்கு நிக்கும் போது நீங்க குரல் நடுங்கிறது நல்ல வடிவாவே கிளியரா வழியில தெரியுது. அந்த தவறுகளை நீக்கி பயிற்சி செய்தீங்கண்டா நீங்க உண்மையிலேயே நல்ல ஒரு டஃப் கம்படிட்டரா வருவீங்க. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைமன்னா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? அம்சத்தனையாக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 5. பரத்வாஜ் சார் 6. ஓ 16. 16 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய டீம் லீடர்கிட்ட பேசலாம். இந்த ரவுண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. ஜெயா சொன்ன கமெண்ட்ஸ் சாரி தான், உங்களோட உச்சரிப்பு கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். கேட்கணும் அப்படின்னு இருந்தேன், மக்களும் இதை கேட்கணும், அதுக்காக தான் நான் கேட்குறேன். என்னோட படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் கேட்கணும். கலைஞானி அந்த நீங்கள் இப்போ நான் உங்களை வந்து கலைஞானியே பார்க்குறேன், பார்க்குறேன். சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட் இருக்குது, ரெக்கக்னைஸ் கிராஃப்ட்ஸ். அந்த 24 கிராஃப்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அமேசிங் பர்சனாலிட்டி. இன்றைக்கி அவரை வந்து இங்கே நிறுத்தினதுக்கு அந்த தர்ஷனுக்கு நன்றி, ரொம்ப நன்றி சார், இந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இப்போது அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வராரு கொழும்பிலிருந்து ஆதே. நல்லா இருந்தது ராதேஷ், நல்ல என்டர்டெய்னிங்காக பாடினீங்க, நல்ல பவர்ஃபுல்லாக உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபர்ட் கொடுக்க முடியும் அவ்வளோ நல்லா பாடினீங்க. குட், மெருகறி கொண்டு போகிறது தெரியுது. இது இன்னும் தொடர வாழ்த்துக்கள். இன்றைக்குமே ரொம்ப நல்லா பாடிட்டுருக்காரு, இந்த குழந்தை நல்லா பாடுது, ரொம்ப நல்லா பாடுறீங்க. இப்போ எல்லா மாகாணத்துலேருந்து பாடுறாங்கல்ல, இது வந்து இந்த நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஜூனியர் வந்து ஒரு நேஷ்னல் காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சுல்ல. யெஸ் சொல்கிற போது எனக்கு தோன்றது, இவர் வந்து இங்கேருந்து அங்கேருந்து அப்படிங்கும்போது ஒரு நேஷ்னல் காம்படிஷன் மாதிரி இருக்குது. வோக்கல் காம்படிஷன் ஃபேண்டாஸ்டிக், எல்லா குழந்தையும் நல்லா பாடுறாங்க, சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அம்சத்துணி அக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 7. பிரேமண்ணா 7. பரத்வாஜ் சார் 7. எல்லாமே 7. சரி ஓகே, 10 நம்பர் 1 சொல்லு. அதில் வந்து அவர் போட்டிருக்க டிஷர்ட்டில் 7 தான் இருக்கும், கண்டிருக்கீங்களா? சரி ஓகே, 21 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. இந்த பரத்வாஜ் சார் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு இந்த பாடலை பற்றி. தர்ஷன் இவர் நல்லா பாடினார், அந்த ஒரிஜினல் எனக்கு அந்த பாட்டு ஏன் வந்துச்சு பாருங்க, பாருங்க. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள். அதே மாதிரி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பரத்வாஜ் சார். ஓகே, இப்போ டீம் லீடர்
ஆதிஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாட்டை எடுத்து பாடுறதே பெரிய விஷயம் எனக்கு, என்னை பொறுத்த அளவில். சூப்பர் மரத்தோ அச்சவர் வந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சி என்கிட்ட கேட்டிருக்காரு, நானும் ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு இல்லையா சார்? 1 2 3 4 போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓ காதலா I love you என்று சொன்னால் பொன்மணி. நான் ஐபிச் போகும்போது நான் பயந்தனும் இல்லையோ, எல்லாருமே அவங்க மனசுல வந்து அப்படியே வந்து பதற்றத்தோட இருந்தாங்க, எனக்கு நல்லா பார்த்து. இப்போ நாம அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க மதுரையில இருந்து திவன்யா. சொல்லுங்க, சங்கதிகள்லாம் ரொம்ப ஃப்ளட்டாக மொட்டையாக பாடுறீங்க. பூமாலை பூமாலை அப்படி அதெல்லாம் வரல, கொஞ்சம் அப்படி சும்மா ஃப்ளட்டாக பாடுறீங்க. சொல்லுங்க, ஃபுல்லாக டோட்டலாக ஏர் வாய்ஸாகவே வந்தது. காத்தா தான், வெறும் காத்து தாங்க வருது அந்த மாதிரி. காத்தா தான் வந்தது, அதில் வார்த்தைகள் தெளிவாக இல்லை. அந்த ப்ரீதிங்குக்கும் சொற்பிரயோகங்களை பாடுறதுக்கும் இடையில அப்படியே திக்கு முக்காடினது உங்களோட பாடல்ல அப்படியே வெளியில கண்டுச்சு. சொல்லுங்க, பல்லவி ஆரம்பம் கொஞ்சம் ஷேக்கியா இருந்தது, அப்புறம் நீங்க பல்லவி சரணம் வாஸ் வெரி குட், ஆக்சுவலி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ நீங்க கான்ஃபிடண்டா எல்லாம் கத்துக்கிட்டு பாடினீங்கன்னா நல்லா பாடுவீங்க. ஓகே ஓகே, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரேமண்ணா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க, நல்லா பாடக்கூடியவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வாய்ஸ் பிரச்சனை இருக்கு, அதை சொன்னாங்க ஜட்ஜஸ். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வடிவா பார்த்துக்கிட்டு அதெல்லாம் கலப்போம். எண்டில் எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்குது, தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணலாம், அது எலிமினேஷன் வர வரைக்கும் அது வராதுன்னு நினச்சிட்டு போயிட்டு இருப்போம். ஓகே ரைட், இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில் த திறமைக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திறமைக்கு சைஸே இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு திகர்ஷிகா வாராங்க ஃப்ரம் பேட்டிக்குளம். வெள்ளோடு சுவை
அசத்தம் நேக்கா சொல்லுங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஹாய், கண் தெரியுதா? ஆ, கண்ணாடி போட்டாதான் பாட்டு வருமா? சூப்பர் திகர்ஷிகா, அவளால் இந்த பாட்டு எடுத்து எவ்வளோ அழகாக பாட முடியுமோ அவ்வளோ அழகாக பாடியிருக்காள். ஒவ்வொரு முறையும் அப்படிதான், அவளுடைய வயதுக்கு அவள் செய்கிறதுகள் சிலது பார்த்தா வியப்பு தர்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அந்த ஃபைனல் டச் எல்லாம் கொடுத்தா சத்தியமாக எதிர்பார்க்கல. குட், நல்லா இருக்குமா? கீப் இட் அப். பரத்வாஜ் சார், திகர்ஷிகாவுக்கு வந்து என்ன சொல்கிறது சொல்லுங்க. ஷீ இஸ் அ வண்டர் கிட். சூப்பர், ரொம்ப அருமையாக ஒரு பெரிய குட்டி குட்டி அந்த எவ்வளோ பெரிய பாட்டு பாடுறாங்க பாருங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. பாயிண்ட்ஸ் கேட்கலாமா போயிடலாமா? பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் நான் சொத்தனை அக்கா சொல்லுங்க. செவன் பிரேமண்ணா, செவன் கமல் வாய்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கூட்டம் மறந்துட்டானே. நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் பாதி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாதியில இருந்து ஒரு பாதி தருண் ஃப்ரம் ஜஃப்னா. பவர் பவர் பவர்ஃபுல் சிங்கர் பரத் வாட்சர் சொல்லுங்க. எனக்கு இந்த குழந்தைட்ட என்ன பிடிச்சதுன்னா அந்த தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப நல்லா இருக்கு. கேபிடம் பெஸ்ட் விஷஸ். நாங்கள் பாயிண்ட்ஸ் கேட்கல, நான் சொல்லுங்க என்ன பாயிண்ட்ஸ்? செவன் அப்சத்தேக்கா சொல்லுங்க. செவன் பரத் வாட்சர், செவன் 21 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய டீம் லீடர் கிட்ட பேசலாம். எங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு தருண், ஸ்டேஜுக்கு வந்தோன்னு ஒரு தருண். ஏன்னா மைக் எடுத்தா சார், மைக் எடுக்கும் போதில் அவர் நோமலாக பாடிடுவார். மைக் எடுத்தோன்னு அந்த சவுண்ட் கேட்குது, கேட்குது போல, ரொம்பவே கேட்குது போல, பிச்சு தள்ளுறாரு. இப்போ இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க அப்போ தலையிலிருந்து ரஷிகா.
சொன்னேக்கா எல்லாமே ஓகேயா இருக்குது. உங்கள்ட்ட திருத்த வேண்டிய விஷயம்ன்ட்டு நான் நினைக்கிறது உச்சரிப்பு. கவனிக்க சொல்லி சொல்ல இல்லையா டீம் லீடர்ஸ்? சொல்லிக் கொடுத்தது நீங்க கருத்துல கொள்ள இல்லையா? முயற்சி செய்யுங்க. உச்சரிப்பு தெளிவு கவனம் எல்லா தகுதியும் திறமையும் இருந்து இந்த ஒரு சின்ன அற்ப காரணத்தினால நீங்கள் இந்த மேடையை இழந்துடக்கூடாது. As usual, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தம்சத்துனேக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 7 பிரேமண்ணா 7 வரதோ சார் சொல்லுங்க. 6 20 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, யார் டீம் லீடர்? சூப்பராக பாடினீங்க. சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை பார்ப்பேண்ணா. ஆ, என்னது அதை பார்த்து அடுத்த ரவுண்டில் கலக்கும். இன்னொரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதர்ஷனா. சைஸுக்கு நல்ல பிரெத் கண்ட்ரோல் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாடகர் ஒருத்தர் சிங்கருக்கு வந்து அந்த மூச்சு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லா நின்று பிடிக்குது. ரொம்ப நேரம் டைம் எடுத்து நல்லா பாடுறீங்க. சொல்லுங்க, அழகா பாடியிருக்கீங்க தர்ஷனா. அண்ணா மாதிரி அந்த வைப்ரேட்டோ எல்லாம் சொல்லி தந்தாங்களா, அந்த வசனம் முடி கேட்க அப்படி இப்படி அசைக்கணும்னு சொல்லி, அதெல்லாம் கஷ்டப்பட்டு அப்படியே பாடினீங்களா? பாவம், உண்மையில அவங்க எடுக்கிற முயற்சியும் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியும் இந்த மாதிரில அவ்வளோ அழகா தெரியுது. அழகா பரிணமிக்கிறது. சொல்லுங்க. மூச்சு பயிற்சி நல்லா இருக்கு. அதே மாதிரி தாளக்கட்டு ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். இந்த நல்லா முயற்சி பண்ணுங்க. வில் டு வெல். ஓகே, வாழ்த்துக்கள். டீம் லீடர் கிட்ட பேசலாம். எனர்ஜிக்கா பாடுவாங்கன்னு கூட எனக்கு ஒரு டவுட். என்னன்னு சொன்னா, அவங்க இவ்வளவு தூரம் பாடின எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த டே அந்த ஸ்டேஜில் அவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டித்தான். பிரேமண்ணா பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. சிக்ஸ் செவன் வரது அச்சர் சிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ 19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, கையை கொடுத்துக்கலாமா? ஆல் தி பெஸ்ட். இரண்டு பேர் உண்டு துப்பாக்கி இல்ல குண்டு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸோட இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. ஐ மீன் இந்த எபிசோட் முடிய போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வராங்க ஹேட்டன்ல இருந்து அக்ஷயா காயத்ரி.
அழகா கியூட்டா இருக்கீங்க, அதே மாதிரி அழகா பாடிட்டீங்க. எனக்கு சரணத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு டவுட் உண்டு. அந்த நோட் இருக்குல்ல, அவருக்கா பாடுங்க. இப்ப ஓகேயா வருது? முதல் தரம் பாடுவது பிளேனா போய், செகண்ட் டைம் போடுறது வந்து பிளேனா போச்சுது. ஆனா அது இன்னொரு ஹை நோட்டை தொடரும். அந்த கிக் வந்து ஒரிஜினல்ல பாடும்போது வரையல. சோ கவனிச்சு கொள்ளுங்கவா. குட் லக். வேமண்ணா சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களோட ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. சிங்கிங்கும் அதே அம்சத்தை நீ சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு இடம் தான். மற்றபடி சூப்பர், நல்லாவே இருந்துச்சு. பேசலாம். அந்த வந்த ஒரு இடம் தான், அது பெரிய விஷயம் இல்லை நமக்கு. ஓகே, நாங்கள் அடுத்த டைம் கலக்கும். டீம் லீடர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. பட் உங்கள் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஆல்மோஸ்ட் சினிமாவில் எல்லா ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்டைலும் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் கூட டான்ஸ் பண்ணணுன்னு நேயர்கள் எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கைத்தட்டி இருக்காங்க. மொதல் தடவையாக நான் பேசுனது கை தட்டிக்காங்க. Oh my god, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க ப்ளீஸ், அந்த காஸ்டியூம்க்கு ஆடித்தான் ஆகணும். கடைசி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க பண்டாரவளையில இருந்து. ஆஞ்சலா வாங்க, ஆஞ்சலா வாங்க. Thank you.
சொல்லுங்க அக்கா சொல்லுங்க. கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ஒரு ஆக்டேவ். ஸோ இது இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் லைவ்ல பாடுறதுன்றது அட்டம் பண்ணது பெரிய விஷயம் அஞ்சலா, அதுக்கு முதல் வாழ்த்துக்கள். அதில் கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் எடுக்கிறதுக்காக ஏற்பட்ட ஸ்ட்ரகிளில் பின்னுக்கு பின்னுக்கு சில சில இடங்களில் உங்களுக்கு ஸ்ருதி மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், பட் அதுகளையும் நீங்கள் பயிற்சி மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். சொல்லுங்க அஞ்சலா, நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஆனால் கொஞ்சம் லவுடாக பாடணும். நீங்கள் வந்து ரொம்ப கத்துறதுக்கு பயப்படுறீங்க. ஓப்பன் அப்படியே ஓப்பன் பாடுங்க அப்படியே. ஓகே, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி மைக்கும் தள்ளி வச்சு வளர்தான். ஓகே, பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரேமன்னா என்ன பாயிண்ட்? சிக்ஸ். ஹம்சத்தோனி அக்கா சிக்ஸ். அடுத்து வச்சு சிக்ஸ். 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய டீம் லீடர் யார்? வர்க் இந்த பெர்ஃபார்மன்ஸ் காணாது நான் ஃபீல் பண்ணேன், பட் நெக்ஸ்ட் அடுத்த சாங்ஸில் கொஞ்சம் இந்த மேலே டெவலப் பண்ணி சிங் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பாடக்கூடியால். இக்கட்டான சூழ்நிலை காரணமாக உங்களுடைய கலையரசன் இந்த சுற்றுல வந்து கலந்து கொள்ளலை. அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை இப்போ கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முதல்ல எங்களோட நிகழ்ச்சியில் இன்றைய எபிசோடின் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஓகே, பரத்வாஜ் சார், பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக் யாரு? ஆதீஷ் அண்ட் தருண். ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக், ஆதீஷ் அண்ட் தருண். வாங்க சொல்லுங்க ஆதீஷ், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இதுக்கு முதல்லையும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிருக்கீங்க இல்லையா? ஓகே, பாப்பா கிட்ட மைக்கை கொடுங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் இது. இந்த பாட்டு யார் சூஸ் பண்ணது? அம்மா. ஓ ஓகே, அம்மாவோட செலெக்ஷன் எப்போவுமே தப்பா. அது சொல்லுங்கள், அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஏதாவது ஒரு ரெண்டு வரி பாடுங்க. ஏனோ வானிலை மாறுது, மணி துளி தூறுது, மார்பின் வேகம் கூடுது. இவங்க கிட்ட பேசிட்டு வரவா? தருண், எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப 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 நல்லா ஃபீல் பண்றேன். அவர் தட்ட வரைக்கும் ஒரு நிப்பாட்டிருக்க மாட்டார், நல்ல வேலை தட்டி நிப்பாட்டினாரு. தட்டி கொடுக்குற டாடி. சொல்லுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல பெருமையாகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக்ல இவர் ஒரு பெர்ஃபார்மராக கிடைச்சதுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பாட்டு யார் சூஸ் பண்ணது? அம்மா. அம்மா முதல்ல சொன்னதே தான், அம்மாவோட செலெக்ஷன் எப்பவுமே அப்பாது. சொல்லுங்க, அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? ஒரு ரெண்டு வரி பாடு. அளப்பறான் தமிழன் உலகம் எல்லாமே, வெற்றி மகாமணிதான் இனிமே எல்லாமே, வீரன்னா யாரு இந்த நாட்டுக்கு அவ சொன்னானே. பரதோ சார் கையில் அந்த ரெட் அன்வலப் ரெடியாக இருக்கு. ஸோ போயிட்டு எடுக்க போகிறேன். இது எலிமினேஷனுக்கான நேரம். இந்த ரெட்ரோ சுற்றுலையும் போன வாரம் இந்த வாரம் ரெண்டையுமே சேர்த்து 24 பேர். அந்த 24 பேரில் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்றத இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போது அந்த 4 பேரை கூப்பிடாம சும்மா எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிடுவோமா? வேணால சரி, 4 பேரை கூப்பிட்டு. திவானியா, லோகவியாஷன், கேஷவி, சுஜித் ஹர்ஷன். எலிமினேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் எப்போவுமே நாங்கள் சொல்கிறது இது முடிவில்லை, சக்தியே மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ அந்த வாய்ப்புக்கு மறுபடியும் எதிர்பார்த்து காத்துருங்க. சுஜித் நல்ல ஒரு திறமுள்ள போட்டியாளர், ரெண்டாவது தடவை வந்திருக்கிறாரு. போன முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது, நான் நினைக்கிறேன் இந்த முறை அவர் சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார்னு நான் இந்த முறை நினைக்கிறேன். லோகவியாசன் நல்ல ஒரு போட்டியாளர், வாய்ப்பு ஒன்று கிடைச்சா கட்டாயம் சாதிப்பார் நம்பிக்கை இருக்குது ரெண்டு பேரும்.
திவான்யாவோட டீம் லீடர் திறமையான ஒரு பாடகர்கள் ரெண்டு பேர். பயம், ரெண்டு பேருக்குமே ஒரு பயம் என்ற ஒரு பிரச்சனை தான். இந்த ரெண்டு கேர்ள்ஸா இந்த ரெண்டு பாய்ஸா இந்த ரெண்டு பேர்ல யாரு ஒருத்தர் போறாரு? எங்களோட நிகழ்ச்சியில முதலாவதா இந்த நிகழ்ச்சியை விட்டு இன்னைக்கு எலிமினேட் ஆக போறது சுஜித் ஹர்ஷன். சுஜித் ஹர்ஷன், இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில இருந்து நீங்க எலிமினேட் ஆகுறீங்க. சுஜித் ஹர்ஷனோட அம்மா எங்க கூட இருக்காங்க. கவலைப்படல, இன்னும் நிகழ்ச்சிகள் இருக்கு. அவர் இதுக்கு மேல நல்ல திறமையா வருவாருன்னு நம்புறேன். இந்த மூணு பேர்ல ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆக போறோம், பாப்போம் அது யாரு அப்படின்னு. நீங்களே சொல்லிருங்க சார், யாரு எலிமினேட் ஆகுறாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து? இந்த மூணு பேருமே நம்ம கூட இருக்காங்க, யாருமே எலிமினேட் ஆகல. சார், அப்போ அந்த ஒருத்தர் எலிமினேட் ஆனால் தானே கணக்கு சரியா வரும்? கணக்கு சரியில்லை இல்லையா? அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கண்டெஸ்டன்ட், ஒரு குழந்தை கலை கலையரசன், ஓ அவங்க வந்து வரல. ஆனால் நம்மளோட கேம் ரூல் படி ஆப்சென்ட் இருக்கனாலும் அவங்களும் எலிமினேட் ஆகிட்டாங்க. அதனால இன்னைக்கு முதல்ல ஒருத்தர் எலிமினேட் ஆனாரு, ரெண்டாவது கலையரசன். அதனால இவங்க மூணு பேருமே நம்ம கூட இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியை அப்படியே முடிச்சிடலாம். அடுத்த வாரம் இன்னொரு வித்தியாசமான சுற்றுல 22 போட்டியாளர்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். பரந்தவன் சார் அவர்கள் வந்து இசையமைப்ப ஆரம்பிச்சு இந்த வருடத்தோட 25 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பெஷலான ரவுண்ட்ல அவருடைய பாடல்களை கேட்டு நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த 25வது ஆண்ட கொண்டாடுறது வந்து இந்த இலங்கை மண்ணில் வந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். நேருக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய், நீலவுக்கு வன்முறைகள் கற்று கொடுத்தாய். ஸ்டேஜ் பயம் இல்லாம நீங்க இந்த பாட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அன்னை தன்னை